வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரி செகண்ட் வால்யூமில் நைன்த் லெசன் மின்வேதியியலில் மோலார் கடத்துத்திறன் என்றால் என்ன? அதாவது ஒரு மோல் மின்பகுலி அந்த கரைசலோட கடத்துத்திறன் தான் மோலார் கடத்துத்திறன். ஒரு மோல் மின்பகுலி, இப்போ அந்த மின்பகுலி நான் சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன்னா அதில் ஒரு மோல் அப்படிங்கிறது எவ்வளோன்னா 98 கிராம். ஏன்னா ஹைட்ரஜனுக்கு 1, 2 ஹைட்ரஜனுக்கு 2, சல்ஃபருக்கு 32, ஆக்சிஜனுக்கு 16, 4 ஆக்சிஜனுக்கு 64, எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 98 கிராம், சரிங்களா? அப்போ ஒரு மோல் மின்பகுலி கரைசலோட கடத்துத்திறன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், மோலார் கடத்துத்திறன். அப்போ 98 கிராம் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கொண்டு போய் நம்ம தண்ணியில் கரைக்கிறோம், 1 லிட்டர் தண்ணியில் கரைக்கிறோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு மோல் சேர்மத்தோட கடத்துத்திறனை தான் நம்ம மோலார் கடத்துத்திறன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சார், நிறைய பேர் இந்த டெஃபனிஷன் எழுதுவாங்க மார்க்கு, கண்டிப்பாக டெஃபனிஷனுக்கு மார்க்கு ப்ளஸ் யூனிட்டுக்கு மார்க். அதாவது எவ்வளோன்னா சீமன் மீட்டர் ஸ்கொயர் பர் மோல். இந்த சமன்பாடும் எழுதிடுங்க, லேம்டா எம் இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்டு, இந்த சீமன் பர் மீட்டர்லாம் சொல்ல வேண்டாம், கப்பா இன்டு 10^-3 டிவைடட் பை எம் சொல்லிடுங்க, சரிங்களா? சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டெஃபினேஷனுக்கு பதிலாக இதை எழுதிட்டு ப்ளஸ் யூனிட் எழுதுவாங்க, அவங்களுக்கு மார்க் கிடைக்கும், சரிங்களா? அப்போ இது எழுத வேணாமான்னு நினைக்க வேண்டாம், சப்போஸ் இதில் மிஸ்டேக்ஸ் வந்தால் கூட இதையும் இதையும் அவங்க மார்க்குக்கு எடுத்துக்குவாங்க, சரிங்களா? அப்போ ஒரு மோல் மின்பகுலியோட கரைசலோட கடத்துத்திறன் தான் நமக்கு மோலார் கடத்துத்திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அந்த லேம்டா எம் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா கப்பா இன்ட்டு 10^-3 டிவைடட் பை எம். யூனிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் எழுத, சீமன் பர் மீட்டர் இதெல்லாம் நீங்கள் எழுதுவேணா, யூனிட்டுக்கு கீழே உள்ளதே எழுதிடுங்க. சீமன் அல்லது பர் ஓம்னு சொல்லலாம், ஓம் இன்வர்ஸ். சீமன் மீட்டர் ஸ்கொயர் பர் மோல் அல்லது ஓம் இன்வர்ஸ் மீட்டர் ஸ்கொயர் பர் மோல் இப்படி சொல்லலாம். இது மோலார் கடத்துத்திறன். அடுத்தது சமான கடத்துத்திறன் என்றால் என்ன இது கேட்பாங்க. அதாவது சமான கடத்துத்திறன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸில் ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் இருக்கும், ரெண்டு மின்முனைகளுக்கு இடையே நிரம்பியுள்ள 1 கிராம் சமான எடை மின்பகுலி, இந்த மின்பகுலியோட கரைசலோட கடத்துத்திறன். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு சல்ஃபூரிக் ஆசிட் அதோட கிராம் சமான எடை வந்து 49, முன்னாடி 98 சொன்னது ஒரு மோல், அதை ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா 49. ஏன் ரெண்டால் டிவைட் பண்ணணும்னா சல்ஃபூரிக் ஆசிடோட ஃபார்முலா H2SO4, அது 2H கொடுக்கும், சரிங்களா? அப்போ அந்த 49 கிராம் எடுத்துக்கிட்டு அதை 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அந்த கரைசல் இருக்கு இல்லையா, அதில் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் 2 மின்முனைகள் இருக்கணும், அந்த மின்முனைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கரைசலோட கடத்துத்திறனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சமான கடத்துத்திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்னது, 1 மீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ள 2 மின்முனைகளுக்கு இடையே நிரம்பியுள்ள 1 கிராம் சமான எடை, சல்ஃபூரிக் ஆசிடாக இருந்தால் 49 கிராம், 1 கிராம் சமான எடை மின்பகுலியை, சார் இங்கே மின்பகுலின்னு எதை சொல்கிறாங்க, சல்ஃபூரிக் ஆசிட் கொண்டுள்ள கரைசலோட கடத்துத்திறன் என்னது, சமான கடத்துத்திறன் எனப்படும், சரிங்களா? அப்போ இதுக்கு லேம்டா இஸ் ஈக்குவல் டு என்னன்னா கப்பா, போன தடவை மாதிரி தான், கப்பா இன்டு 10^-3 டிவைடட் பை எம் இல்லை என்னு, சரிங்களா? இட்ஸ் எ நார்மாலிட்டி, சரியா? அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்டு 10^-3 டிவைடட் பை என். யூனிட் பார்த்தீங்கன்னா சீமன் அங்கேயும் அதே தான், மோலார் கடத்தில் இருந்தால் சீமன் தான் ஆரம்பிச்சுது, மீட்டர் ஸ்கொயர் அங்கேயும் மீட்டர் ஸ்கொயர் தான் இருந்தது, இங்கே கிராம்ஸ் பர் சமானம், சரிங்களா? கிராம் பர் சமானம், சரிங்களா? ஸோ இந்த யூனிட் நம்ம கண்டிப்பாக எழுதிடணும். சமான கடத்துத்திறன் கேட்டாங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டெஃபினேஷனுக்கு பதிலாக இது எழுதிடுவாங்க, அந்த ஈக்குவேஷன் எழுதிடுவாங்க, லாம்டா இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்டு 10^-3 டிவைடட் பை என். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கப்பாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனிட்டையோ, ஸோ இந்த 10^-3 பக்கத்தில் இருக்க யூனிட்டையோ நீங்கள் எழுத வேண்டாம், சரிங்களா? கப்பா இன்டு 10^-3 டிவைடட் பை என்னு போட்டுட்டு, சரிங்களா, யூனிட்டை வந்து கீழே எழுதுங்க, சீமன் மீட்டர் ஸ்கொயர் கிராம் பர் சமானம், சரிங்களா? இந்த மீட்டர் ஸ்கொயர் எப்படி சார் வந்ததுன்னா, இந்த இதில் பாருங்களேன், பர் மீட்டர் இருக்குது, இதையும் மீட்டர் கியூபையும் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், மீட்டர் ஸ்கொயர் வந்துடும், சரிங்களா? அப்போ சமான கடத்துத்திறன் கேட்டாலும் இந்த டெஃபினேஷன் சொல்லுங்கள், அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா இவங்க அந்த ஈக்குவேஷனில் பார்த்துக்குவாங்க, அதுக்கப்புறம் வந்து யூனிட்,
கண்டிப்பாக யூனிட்டுக்கு ஒரு மார்க்கும் டெஃபினேஷனுக்கு ரெண்டு மார்க்கும் ஆக மொத்தம் மூணு மார்க்கில் வரும். சரிங்களா? அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், மோலார் கடத்துத்திறன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மோல் மின்பகுதி இருக்கக்கூடிய கரைசலோட கடத்துத்திறன் லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு கப்பா இன் டென் பரம் மைனஸ் த்ரீ டிவைடட் பை எம். யூனிட் வந்து சீமன் மீட்டர் ஸ்கொயர் பர் மோலு. சமான கடத்துத்திறன், அதாவது ஒரு மீட்டர் இடைவெளியில் இருக்கக்கூடிய ரெண்டு மின்முனைகளுக்கிடையே நிரம்பியுள்ள அந்த கரைசல், அது என்ன கரைசல், கிராம் சமான எடை மின்பகுலியை கொண்டுள்ள கரைசலோட கடத்துத்திறன் லாம்டா இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்டூ டென் டு தி பவர் மைனஸ் த்ரீ டிவைடட் பை என்னு. சரிங்களா? அங்கே போனதில் பார்த்தீங்கன்னா கப்பா, இங்கேயும் கப்பா தான், இன்டூ டென் டு தி பவர் மைனஸ் த்ரீ, இங்கேயும் டென் டு தி பவர் மைனஸ் த்ரீ தான். மோலார் கடத்திறனில் டிவைடட் பை எம், சமான எடை கடத்திறனில் டிவைடட் பை என்னு. யூனிட் பாருங்கள், சீமன் மீட்டர் ஸ்கொயர் கிராம் பர் சமானம். சரிங்களா? அப்போ சமான கடத்துத்திறனும் மோலார் கடத்துத்திறனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். ஓகேங்களா?